ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் ஹைடிங் பிளேஸ் தான். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட பெர்முடா மெப்பில் உள்ள அந்த ஒப்சர்வேட்டரியெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு கம்பிக்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏறி ஹைடிங் பிளேஸ் கண்டுபிடிச்சி போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இந்த மரத்துக்கு மேலே கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறி குரங்கு மாதிரி குந்திட்டுருக்கலாம். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அந்த ஒரு ஒப்சர்வேட்டரின்னு ஒரு இடம் இருக்குது தான் மெப்பில், அந்த ஒரு இடத்தை சுற்றி சுற்றி தான் பார்த்தீங்கன்னா ஹைடிங் பிளேஸ் கண்டுபிடிச்சி போட்டிருக்கிறோம். இந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னு சொன்னால் இப்போயே மறக்காமல் எல்லா பேரும் லைக்கை போட்டுக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போயே எல்லா பேரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃபேமிலி வந்து ஜாயின் ஆகி கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நம்மளோட கில்டுகளுக்கு வர விருப்பம்னு சொன்னால் உங்களோட யூஐடியை கமெண்ட் பண்ணி விட்டுங்க, நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து விட்டுறேன். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போயிடலாம், லைக்கை போட்டுக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஹைடிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோ இந்த ஒரு இடத்துல தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சான்ஸே இருக்காது, நீங்கள்லாம் ஓல்டு பிளேயர் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஓரளவு தெரிஞ்சிருக்கும். நியூ பிளேயர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சான்ஸே இருக்காது, இதுக்கு முன்னெல்லாம் ஏறி இருந்து சர்வை பண்ண முடியுமாடா அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க. அந்த லெவலில் இருக்கும் ஒவ்வொரு ஒரு ஹைடிங் பிளேஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நியூ பிளேயர் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. ஓல்டு பிளேயராக இருந்தாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு நம்மளோட ஃபேமிலியில் வந்து ஜாயின் ஆகி கொள்ளுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆறு ஆறு ஓல்டு பிளேயர் ஆறு ஆறு நியூ பிளேயர் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிவிட்டு போயிருங்க. இந்த ஒரு இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வடிவை சர்வே பண்ணாலும் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அட்டாக் பண்ண கூட முடியும். ஒரு வெறித்தனமான பிளேஸ்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஒரு தெற்கில் இருந்து அடிச்சிட்டு இருக்காரு, மண்டிலேயே போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உயரத்தில் இருக்கிறதால மண்டிலேயே விழும். அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லோன் பேடை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த பிளேஸுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த லோன் பேடை நான் எதுக்கு வச்சு மார்க் பண்ணி விடணும், நீங்களும் அதே மாதிரி லோன் பண்ணி விட்டீங்கனாலே சரி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உயரமான இடத்துக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து ஜம்பன் இப்படி மேலே போயிட்டோம்னாலே சரி, இந்த ஒரு பிளேஸுக்கு மேலே போயிட்டு வடிவை சர்வே பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து எனிமி அட்டாக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் முக்கியமாக சைலன்சர் கொண்டு போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த சைலன்சர் அந்த கேரக்டர் இருக்கிறதானே அந்த கேரக்டரை பேர் தெரியலை, கேரக்டரை கொண்டு யூஸ் பண்ணின்னு சொன்னால் அதாவது எஸ்கேஎஸ் எஸ்விடி அது மாதிரி கண்ணுகளுக்கு சைலன்சர் யூஸ் அதுவாகவே வந்துடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு மேலேருந்து எனிமி எங்கால ஓடுனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வச்சு வளைச்சி வளைச்சி அடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான பிளேஸ். இங்கேருந்து நீங்கள் வந்து இறங்கும்போது ஒரு மெடி கூட வெட்டாது, பார்த்தீங்கன்னு மெது மெதுவாக இறங்கினாலே ஓகே தான். அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட பங்கமாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா அதான் இந்த ஒரு மரத்துக்கு மேலே எப்படி ரமா பிளேயரை போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் குளோல் போட்டு தான். குளோல் பார்த்தீங்கன்னா நான் எப்படி குளோல் போடணும், நீங்களும் அதே மாதிரி மூன்று குளோல் போட்டால் காணும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேஸுக்கு மேலே ஏற முடியும், அதாவது இந்த ஒரு மரத்துக்கு மேலேயே ஏறி குந்திக்க முடியும். பார்த்தீங்கன்னா நான் எப்படி நான் குளோல் போடுறேனோ நீங்களும் அதே மாதிரி குளோல் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி ஜம்ப் பண்ணி எந்த சைட் போய் குந்துறனோ நீங்களும் அதே மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹைடிங் பிளேஸ் மாதிரி ஒன்று வந்துடும், ஒரு வெறித்தனமான ஒரு பிளேஸ்னே சொல்ல முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கொப்போட்டு ஒரு பாய்ச்சல் ஒன்று பாஞ்சின்னு சொன்னாலே காணும், ஒரு தட்டு மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட குளோல்களை மட்டும் உடைச்சிட்டிங்கன்னா காணும், எனிமியால் உங்களை கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் ஒரு பிளாக் கலரில் உடுப்பு ஒன்று போட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட மரமாக நீங்களும் பார்த்தீங்கன்னா தெரியவே மாட்டீங்க. ஒரு வெறித்தனமான பிளேஸ்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், நம்ம வந்து இப்போ ஒரு க்ளோ ஹோல் உண்டு, ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறோம்டா, நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பிளேஸ் எனிமையால் கண்டுபிடிக்கவே முடியாது, ஒரு வெறித்தனமான பிளேஸ். நான் இந்த இடத்துக்கு மேலே இருந்துட்டு எனிமையாக அட்டாக் பண்ணிடுறாங்க, கண்டுபிடிச்சிடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து லோஞ்ச் பேடை யூஸ் பண்ணியும் இந்த ஒரு பிளேஸுக்கு மேலே போக முடியும், அதை நான் படத்து சொல்லித்தரேன். க்ளோவில் போட்டு இப்படி போகிறேன்னு சொல்லித்தரேன். இது பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்குக்கு கூட நான் வந்து போட்டிருக்கிறேன், சிஎஸ் ரேங்கில் பார்த்து தகவல் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சிஎஸ் ரேங்கில் இருந்து நம்மளை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி போட்டுற வீடியோ எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்களாண்டு அப்படி பார்த்தீங்கன்னா மலை 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 பாஞ்சு கொள்ளுங்க. பாஞ்சு முடிவு பார்த்தீங்கன்னா அல்லைக்கு அப்படி ஒரு ஜம்ப் எடுத்தீங்கன்னா மேலே போயிருவீங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். இதுக்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா எனிமி அட்டாக் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்குக்கு சொல்லி தந்திருந்தேன், அது மட்டும் இல்லாமல் பிஆர் ரேங்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு பிளேஸில் இருந்து பார்த்தீங்கன்னா லோஞ்ச் பேட்டால் அந்த லோஞ்ச் பண்ணி போவான் தானே அவனை கூட வடிவாக அட்டாக் பண்ண முடியும், ஒரு தாறு மாறான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேங்க் யூஸ் பண்ணுற டைம் யூஸ் பண்ண எனக்கு அதாவது நான் எல்லா பிளேஸுமே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர பிளேஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ண பிளேஸ் தான், அதனால தான் உங்களுக்கு அதாவது நம்ம ரேங்க் யூஸ் பண்ண மாதிரி நீங்களும் ரேங்க் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லித்தரேன். நியூ பிளேயர் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்படியான பிளேஸ்லாம் இருக்கிறதே தெரியாது, அதனால தான் நம்ம அவங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லித்தரேன். அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துக்கு வந்த முடியும் ரெண்டே ரெண்டு க்ளோவல் போட்டுக்கொள்ளுங்க. நான் எப்படி எந்த சைட் க்ளோவல் போடுறேனோ நீங்கள் அதே மாதிரி க்ளோவல் போட்டுக்கொள்ளுங்க. ஒரு க்ளோவல் இருந்தாலே காண நான் உங்களுக்கு ரெண்டு க்ளோவல் போட்டு வடிவ நீட்டாக ஏறுற மாதிரி சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏறின பிறகு க்ளோவெல்லாம் உடைச்சிட்டிங்கன்னா சரி, க்ளோவல் இருந்தது அப்படின்னா
எனிமி கண்டுபிடிச்சி உங்களை மர்கையாக செலவு பண்ணி விட்டுரும். நீங்கள் வந்து குளோ லோடஜி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு மேலே இருந்து சர்வே பண்ணுறதா இருந்தாலுமோ எனிமி அட்டாக் பண்ணுறதா இருந்தாலுமோ ஒரு பங்கமான பிளேஸ்னே சொல்லலாம். இந்த பிளேஸுக்கு மேலே இருந்தாலும் நான் சர்வே பண்ணியிருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் எனிமியை அட்டாக் பண்ணி பிளேயிங்கும் பண்ணியிருக்கிறேன். உங்களோட டீமெட்டில் மூன்று பேர் மர்கையாக செலவு ஆகிட்டாங்க. உங்கள்கிட்ட கோயினூரில் ஒன்றுமே இல்லை, ஹார்ட்டில் தான் ரிவே பண்ணணும். சோன் போகும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு பிளேஸ்லேருந்து அதாவது சர்வே பண்ணலாம். அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு சின்ன வேலையாக எங்கேயாவது ஃபோனை வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அது பார்த்திங்கன்னா இதுக்கிட்ட அலை மறைச்சி விட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வேலையை பார்த்துட்டு வந்து அது ஒரு சோன்லாம் போய் முடியும் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம லிம்பி விடலாம். இந்த பிளேஸுக்கு பார்த்திங்கன்னா இனிமேல் அவ்வளோ வரவே மாட்டானுங்க. நம்ம வந்து ஒரு குளோலுமே ஒன்றுமே போடுறதால ஈஸியாக ஏறக்கூடிய ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், அதனால தான் இப்போ சொல்லி தந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக வந்து கொள்ளுங்க. இதுக்கு நேராக வந்து முடிய ஒரு குளோல் போட்டுக்கொள்ளுங்க. குளோல் ரெண்டு குளோல் போடணும். ரெண்டு குளோலையும் பார்த்தீங்கன்னா எப்படி போடணும், நீங்களும் அதே மாதிரி ஒரு படி மாதிரி போட்டாலே காணும். நீங்கள் எதுக்கு மேலே ஏறதாக இருந்தாலும் படி மாதிரி போட்டுட்டு எப்படி நான் ஜம்ப் பண்ணி எப்படி ஏறணும் அதே மாதிரி போய்க்கொள்ளுங்க. ஏறி முடிய பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரே சர்வே பண்ண முடியும். இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஏறலாம், அடுத்தடுத்து சொல்லித்தரேன். ஸ்கிப்பை நான் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வெறித்தனமான பிளேஸ் இனித்தான் வரப்போகுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இனித்தான் வரப்போகுது உங்களுக்கு பிடிச்ச இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இப்படியான பிளேஸ்லலாம் ஒழிய முடியும், சர்வே பண்ணி அதாவது ரேங்க் புஷ் பண்ண முடியும். நீங்கள் கிரேண்ட் மாஸ்டர் அப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களும் அப்படி உங்களோட ஸ்குவாடாக போகிறட்டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இப்படி ஏதாச்சும் சர்வே பண்ணி கிர்வே பண்ணி உங்களுக்கு ரேங்க் புஷ் பண்ணி தரட்டும். அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே லான்ச் பேட் வச்சு போகலான்னு சொன்னேன் தானே, அதான் இந்த ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பங்கமான பிளேஸ் ஒன்று கண்டுபிடிச்சி வந்தாச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம சொன்ன மாதிரி தான் இனிமேல் வடிவ அட்டாக் பண்ண முடியும். ஒரு தாறு மரான பிளேஸ் நீங்கள் குளோல் போட்டு ஏற தெரியல அப்படி கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நினைச்சிங்க சொன்னால் அதை லோன் பேட வச்சு ஈஸியாகவே வந்துடுவீங்க. நான் எப்படி எதுக்கு நேரம் அம்மாக்கு வச்சேன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓகே. அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு டவராக கம்பி அந்த கம்பிக்கு டவர் கம்பிக்கு மேலே ஏற போகிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு குளோல். நான் எப்படி போகிறேனோ நீங்கள் அதே மாதிரி ரெண்டு குளோல் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கூட பார்த்தீங்கன்னா மலை 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 மலைண்டு ஓடி போயிருங்க. அந்த ஒரு லான்ச் பேடை பிடிச்சி நீங்கள் அந்த குளோல் எவ்வளோ சீக்கிரமாக உடையாமல் இருக்குமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அந்த ஒரு பிளேஸுக்கு போயிடணும். அதனால தான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த குளோல் உடஞ்சிருந்தா நம்ம வந்து அந்த பிளேஸில் இறங்குற கஷ்டம். அதனால தான் சொன்னேன் மலை மலைண்டு அந்த ஒரு குளோலுக்கு ஒரு மார்க் வச்சுக்கொள்ளுங்க. நான் எப்படி மார்க் வைக்கிறோம், நீங்கள் அதே மாதிரி அந்த குளோல் போடுறதை பொறுத்து நீங்கள் மார்க் வச்சிங்கன்னா சரி. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குளோலில் முட்டி நம்ம வந்து கீழே நின்றுவோம் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வெறித்தனமான பிளேஸ் நீங்கள் குளோலில் உடச்சி விட்டிங்கன்னா சரி, எனிமி நினைச்சும் பார்க்க மாட்டேன் இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான பிளேஸ் நீ சொல்லலாம். இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போயிருங்கப்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த பிளேஸுக்கு மேலே நின்ற எனிமி தெரியுமா இல்லையான்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. சைலன்சர் காண்டதுன்னு சொன்னால் நீங்கள் ஷூட் பண்ணுங்கள், மற்றும்படி சைலன்சர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஷூட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மர்கையாக செலவு பண்ணி விட்ருவோம் எனிமி. அதனால் நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்தீங்கன்னு சொன்னால் அட்டாக் பண்ணுறதை குறைச்சிக்கொள்ளுங்க. அதாவது சைலன்சர் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அட்டாக் பண்ணலாம். அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குளோல் போட்டுக்கொள்ளுங்க. எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா குளோல் போட்டு தான் ஏறணும், ஒரு வழி இல்லை. என் அப்படி மாற்றிட்டாங்க கேமர்கள் கருணாக்காரன்கள். முதல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரைடர் அது இதுண்டு கணக்கை விட்டுருந்தாங்க கண்ட கரமெல்லாம், இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளாத்தான் வச்சு கண்டுபிடிச்சி போட வேண்டியதாக கிடையாது. அடுக்குப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இங்கே வந்து லான்ச் பேடுக்கிட்ட வந்துருங்க. லான்ச் பேடுக்கு வந்து முடியாது, அந்த ஒரு குளோல் தெரியுதா ரெண்டு குளோல், அந்த ரெண்டு குளோலுக்கு நேராக மார்க் பண்ணி அப்படியே லான்ச் பண்ணி விட்டிங்கன்றாலே காணும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு அதாவது ஹைடிங் பிளேஸுக்கு மேலே போயிடலாம். இந்த பிளேஸுக்கு மேலே வந்த எனிமையால் கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் வந்து சைலன்சர் போடாட்டி கூட உங்கள் எனிமையால் கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் போட்ட குளோலை மட்டும் உடஞ்சிக்கொள்ளுங்க. அதுக்கு ஒரு எனிமி செத்துருவாட்டே எப்பட்றா எங்கேருந்துடா அடி விழுந்துட்டு போயிடும் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துக்கு மேலே நின்னீங்கன்னு சொன்னால் எனிமியால் என்ன செஞ்சாலுமே அட்டாக் பண்ணவே முடியாது. ஒரு தாறு மாறான ஒரு பிளேஸ்ன்றே சொல்லலாம். இந்த பிளேஸில் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு இதெல்லாம் இப்போ தான் ப்ரோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி மார்க் வைக்கிறோம்னு நீங்கள் அதே மாதிரி மார்க் வைங்க. நான் வடிவம் உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். அந்த ஒரு மரத்தில் ரெண்டாவது இலையில் வச்சிங்கன்னு சொன்னால் ஓகே. அதுக்கு வந்து லான்ச் பண்ணி விட்டிங்கடா ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நேராக வந்து இந்த ஒரு கட்டு மாதிரி இருக்கும், இந்த கட்டில் வந்து குந்திக்குவீங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான பிளேஸ் இன்னொரு போடவே இல்லை. இந்த குளோல் போட்டு ஏற்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து இந்த லான்ச் பேடை வச்சு வர மாதிரி சொல்லி தந்துருக்கிறேன். இந்த ஹைடிங் பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ பிளேயர் யாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரிய வாய்ப்பே இல்லை. ஓல்டு பிளேயருக்கு கூட தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு இந்த ஹைடிங் பிளேஸில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு இப்போ தான் அந்த ஹைடிங் பிளேஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அதையும் கொமனில் சொல்லிவிட்டு போயிருங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். இப்போ வாங்க அடுத்த ஹைடிங் பிளேஸ். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற ஹைடிங் பிளேஸ். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஹைடிங் பிளேஸில் இருந்துட்டு நீங்கள் எப்படி நான் மார்க் வச்சு வரணும் அது வரவே தெரியும். அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு நேராக மார்க் வச்சு வந்தீங்கன்னு சொன்னாலே இந்த பிளேஸுக்கு மேலே வந்துடுவீங்க. இது ஒரு பங்கமான பிளேஸ். இந்த பிளேஸ்லாம் நான் கூடுதலான டைம் அதாவது ஹெங்கரில் எங்களோட ஸ்குவாட் இறங்கிட்டுன்னு வைங்களேன்,
ஹெங்கரில் அப்படி ஸ்குவாடே காலி ஆகிட்டுன்னா அப்படி இந்த லோன் பெரு பிடிச்சி இங்கே வந்துடும். நான் இங்கே வந்து வடிவாக சர்வை பண்ணி எனிமி அட்டாக் பண்ணி வடிவாக கில் பண்ண முடியும். சைலன்சர்லாம் போட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், எனிமியால் கண்டே பிடிக்க முடியாத ஒரு வெறித்தனமான பிளேஸ்னே சொல்லலாம். இப்போ பார்த்த ஹைடிங் பிளேஸ்லேயே உங்களுக்கு எந்த ஹைடிங் பிளேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சொன்னால் இப்போ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு டான்டான் வந்து கொண்டே இருக்கும். பெல் அந்த பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் பட்டன், அதை ஒன் பண்ணி விட்டு அதை ஆளில் போட்டிங்கன்னு சொன்னால் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் மேலே வந்துடும். அதுக்கு உடனே பார்த்துக்குவீங்க. இனி அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வெறித்தனமான வீடியோ சந்திக்கலாம். பாய்.